அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கணித கண்ணாமூச்சி அப்படிங்கிற இந்த பகுதியில் -1 = +1 அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த நிரூபணத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு இருக்கும். அந்த தவறு என்னான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நான் முதல்ல இப்படி ஒரு தொடர்ச்சியான எண்ணை எடுத்துக்கிறேன். அதாவது 1 - 1 + 1 - 1 + 1 - 1 + 1 - 1 + 1 - 1 தொடர்ச்சியான நம்பர் ஒன்றை எடுத்துக்கிறேன். இதில் முதல்ல இருக்கிற 1 மட்டும் விட்டுட்டு ரெண்டாவதாக உள்ள -1 + 1 - 1 + 1 - 1 + 1 நான் ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன். இப்படி நான் ப்ராக்கெட்டில் எழுதிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு முதல்ல இருக்கிற 1 அப்படியே இருக்கும், மற்ற எல்லா ப்ராக்கெட்லேயுமே -1 + 1 ஆட் ஆகிருக்கு. ஸோ மற்ற எல்லா ப்ராக்கெட்டுமே ஜீரோவாக மாறிடும். அதனால் எனக்கு கிடைக்கிறது 1 + 0 + 0 + 0 + 1 எனக்கு கிடைச்சிடும். இப்போ 1 + 0 = 1 தான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ இந்த முழுமையான சீரியஸுக்கும் 1 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ நம்ம 1 - 1 + 1 - 1 + 1 - 1 = 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த நம்பரில் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் நான் பண்ணிக்க போகிறேன். அதாவது 2 + 3 = 5, 3 + 2 = 5. அப்போ 2 + 3 = 3 + 2 எழுத முடியும். இப்போ அதே போல் பார்த்தா 1 - 1 = 0 தான், -1 - 1 = 0 தான். அப்போ 1 - 1 - 1 = 1 அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அதே போல் இங்கே இருக்கிற எல்லா 1 - 1 நான் -1 + 1 திருப்பி எழுதிக்கிறேன். இப்போ முன்னாடி இருக்கிற -1 அப்படியே வச்சுட்டு அடுத்த நம்பர்லேருந்து 2 2 நம்பராக ஜோடியாக ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். முன்னாடி இருக்கிற -1 அப்படியே இருக்கட்டும், அடுத்தது வர எல்லா ப்ராக்கெட்டையும் நான் 1 - 1 - 0 மாற்றிடலாம். அப்போ -1 - 1 எல்லா ஜீரோவையும் நான் கூட்டுறேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது -1 தான். ஸோ -1 = +1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிச்சு. -1 = +1 சாத்தியமா? அப்போ கண்டிப்பாக நம்ம போட்ட கணக்கில் ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருக்குது. அந்த தப்பை உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.